வேளச்சேரி, கல்கிநகர், ஏஜிஎஸ் காலனி, ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்தனர். மழை வெள்ள பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்ட தமிழக அரசுக்கு பாராட்டுகள் என்றும், வெள்ள பாதிப்புகளில் இருந்து சென்னை உட்பட 4 மாவட்டங்களும் முழுமையாக மீண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என மத்திய குழுவினர் தெரிவித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இன்று காலை ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் வந்தனர். அவர்களுக்கும் கோயில் தற்காலிக ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பானது. கோயில் ஊழியர்கள் தாக்கியதில் கர்நாடகாவைச் சேர்ந்த சென்னாரா உட்பட பலர் காயமடைந்தனர். ஆத்திரமடைந்த ஐயப்ப பக்தர்கள் 100 மேற்பட்டோர் கோயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோயில் ஊழியர்கள் 3 பேர் மீது சென்னாராவ் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்து தர்மம் மீது நம்பிக்கையில்லாத அரசு இந்து கோயில்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கம் கோயில் புனிதத்தை கெடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கின்றது. கோயிலுக்கு வரும் பக்தர்களை பாதுகாக்கத்தான் அறநிலையத்துறை, அவர்களை காயப்படுத்துவதற்கு அல்ல என பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களை கழிப்பறைகள் சுத்தம் செய்ய வைப்பது, ஆபத்தான உயரத்தில் இருக்கும் நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய வைப்பது என அரசு பள்ளி மாணவ மாணவியரை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழக அரசு நடத்தி வருகிறது என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். குடிநீர் தொட்டிகள், கழிப்பறைகள் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்துவது மன்னிக்க முடியாத குற்றம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் பள்ளிகளின் பராமரிப்பு பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தையின் உடல் அட்டைப்பட்டியில் வைத்து ஒப்படைக்கப்பட்ட சம்பவத்திற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை மீது தவறு எதுவும் இல்லை. இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து 3 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் உடலை மரியாதையாக கொடுத்திருக்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறுப்பான முறையில் பதில் சொல்லி இருக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை கருவியை சிறுவன் ஒருவன் கழுவினான். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சம்பவம் நடந்த பகுதியில் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக அரசு உரிய காலத்தில் தண்ணீர் திறக்காததால் விவசாயிகள் பெரும் துயரில் வாடுகின்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். மேலூரில் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கவில்லை. மேலூரில் அதிமுக சார்பில் வரும் 15 தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் எனவும் கூறினார். அறிவியல் சொற்றொடரிலும் இலக்கண வளத்திலும் ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழே சிறந்தது என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருடன் ஷேக்ஸ்பியரை ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும். 20 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக உருவாக இளைஞர்கள் பங்கெடுக்க வேண்டும் எனவும் கவர்னர் ரவி கூறினார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு விலக்களித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பழனிசாமியிடம் சாட்சியங்களை பதிவு செய்ய வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலனை நியமித்தும் உத்தரவிடப்பட்டது. 2015 மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது இதேபோல வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என கேட்டவர் ஸ்டாலின். இப்போது நாங்கள் கேட்டால் ஏன் கோபம் வருகிறது, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறந்த முறையில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள 6,000 ரூபாய் நிவாரணத்தை ரொக்கமாக வழங்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஹைகோர்ட்டில் முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ரொக்கமாக வழங்கினால் அதிக முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாகவும், வங்கிக் கணக்கில் செலுத்தினால் பிரச்சினை இருக்காது என ராமதாஸ் மனு அளித்துள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளுங்கட்சி பிரமுகர்களின் தலையீடின்றி நிவாரணத் தொகையினை முழுமையாக வழங்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாகுடன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்திய போது பீரோக்களில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் வீடியோ வெளியானது. இந்த வீடியோவை பாரதிய ஜனதா தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தது. இதனை ஷேர் செய்துள்ள பிரதமர் மோடி, இந்தியாவில் 70 ஆண்டு கால பழமையான கொள்ளையடிக்கும் காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது
பணம் கொள்ளையடிக்கும் கற்பனை கதைகள் யாருக்கு தேவை என கிண்டல் செய்துள்ளார். ராஜஸ்தானின் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் பிரேம்சந்த் பைரவா மற்றும் தியா குமாரி ஆகிய இருவர் துணை முதல்வர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். மத்திய பிரதேசத்தின் 8.5 கோடி மக்களின் நம்பிக்கையை பாஜக பெற்றுள்ளதாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோகன் யாதவ் கூறினார். எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வோம் எனவும் கூறினார். திண்டுக்கல்லில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோர்ட்டில் லஞ்ச ஊழல் தடுப்பு போலீசார் மனு தாக்கல் செய்தனர். 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். செங்குன்றத்தில் புயல் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகளை நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி மேற்கொண்டது. செங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக துப்புரவு பணியாளர்கள் பேக்கரி மைதா மாவு தெளித்துள்ளனர். துப்புரவு பணியாளர்களிடம் விசாரித்த போது பேரூராட்சி அதிகாரிகள் கொடுத்ததைத்தான் தெருக்களில் தெளித்தோம் என கூறியுள்ளனர். எண்ணூர் தாழங்கப்பம் முகத்துவாரம் பகுதியில் புயல் வெள்ளத்தால் சிபிசிஎல் தொழிற்சாலையில் இருந்து வெளிவந்த கழிவால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எண்ணூரில் கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மீனவர்களுக்கான இடைக்கால நிவாரணத் தொகையை சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் வழங்கவும் பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்தது செல்லும் என்ற சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நிலைநாட்டிய சமத்துவத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது என ஜார்க்கண்ட் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். தமிழகத்தில் தவறு செய்த அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அமலாக்கத்துறையை பழிவாங்க தமிழக அரசு சோதனை நடத்தவில்லை என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா குறித்து பார்லிமெண்ட் விவாதத்தின் போது பேசிய அமித்ஷா, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைவது குறிப்பிட்ட நேருவால் தாமதமானதாக சூசகமாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ராகுல், அமித்ஷாவுக்கு வரலாறு தெரியாது, அவருக்கு வரலாறு தெரியும் என்று எதிர்பார்க்க முடியாது, அதை மாற்றி எழுதும் பழக்கம் அவருக்கு உண்டு என கூறினார். கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் உள்ள ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் உள்ள கிணற்றில் ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசை தினத்தில் மட்டும் கங்கை நீர் பொங்கி வருவதாக ஐதீகம் உள்ளது. இந்த விசேஷ கிணற்றில் இருந்து 4 புறங்களில் இருந்தும் தன்னார்வலர்கள் வாளிகளில் நீர் இறைத்து ஊற்ற திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோவிலில் கார்த்திகை மாத 4வது சோமவாரம் சிறப்பு தரிசனம் 12 மணிக்கு விமரிசையாக நடந்தது. இதில் தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த குழுவினர் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழர்களின் வழிபாட்டு முறையை கற்றுக்கொண்டு பின்பற்றப் போவதாகவும் உலகம் முழுவதும் சென்று பரப்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ தாததேசிகன் சாற்றுமுறை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்தவர் நபிஷா கையில் அடிபட்டதால் புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கையில் மாவு கட்டு போட்டுவிட்டு ஊசியும் போட்டனர். ஊசி போட்ட இடம் செப்டிக் ஆனது. அங்கு சென்று விசாரித்த போது ஊசி போட்ட பெண் நர்ஸ் இல்லை, உதவியாளர் என்பது தெரிய வந்தது. நபிஷாவும் உறவினர்களும் ஹாஸ்பிட்டலில் வாக்குவாதம் செய்தனர். போலீசார் நபிஷாவை வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் பதவிகளில் 10 இடங்கள் காலியாக உள்ளன. 6 மாதங்களாக தலைவர் பதவியும் காலியாக உள்ளது. அதனால் தேர்வுகள் நடத்துவது, முடிவுகளை வெளியிடுவது, கவுன்சிலிங் நடத்துவது போன்ற பணிகள் மந்தகதியில் நடக்கின்றன. இதன் காரணமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் கவலையில் உள்ளனர். டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். பண மோசடி வழக்கு தொடர்பாக டெல்லி கோர்ட்டில் மணீஷ் சிசோடியா ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 2024 ஜனவரி 10 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிபதி MK நட்பால் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையைச் சேர்ந்தவர் செல்வம். ஓவியரான இவர் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவத்தை வாயால் ஓவியமாக வரைந்தார். தன்னை கம்பத்தில் கட்டியபடி கைகளையும் கட்டிக்கொண்டு 6 நிமிடத்தில் வாயால் ஓவியம் வரைந்துள்ளார். சென்னை திரிசூலம் மீனம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டது. மின்சார ரயில் டிரைவர் கண்டுபிடித்து சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தினார்.
இதனால் தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் இயக்கப்பட்ட ரயில்கள் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டன. மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் அவதியடைந்தனர். ரயில்வே ஊழியர்கள் விரைந்து சென்று தண்டவாளத்தை சரி செய்தனர். அதன் பிறகு ரயில் போக்குவரத்து சரியானது. சேலம் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 17 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பிற்கினிய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பல வெற்றி படங்களை தந்து உச்ச நட்சத்திரமாக மக்களை மகிழ்விக்க விழைகிறேன் என கூறியுள்ளார். பிக்ஜாம் புயலால் சென்னையில் பெய்த கனமழையால் நகரமே வெள்ளக்காடானது. முக்கிய சாலைகளில் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது. மழை பாதிப்பால் கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வி சான்றிதழ்கள் சேதமடைந்தன. சேதமடைந்த சான்றிதழ்களுக்கு பதிலாக நகல்களை வாங்க www.mycertificates.in என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சான்றிதழ் விவரங்களை பதிவேற்றிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இந்த ஆண்டுக்கான குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் துவங்கியது. இந்த பணிகளில் 100 மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் விலங்குகளை நேரில் பார்த்தும், காலடி தடம், எச்சம் ஆகியவற்றைக் கொண்டும் கணக்கெடுத்து GPS கருவி மூலம் பதிவு செய்யவுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 40 நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 74 பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் ரசிகர் மன்றத்தினர் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் ஊர் மக்கள் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதால் தங்களுடைய பிள்ளைகளை இன்று முதல் வழக்கம்போல் பள்ளிக்கு அனுப்பினர். எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதி எழுதியுள்ள நீர்வழி படுவும் நாவல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வானதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தன் எக்ஸ் வலைதளத்தில் அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். ஆனால் சாகித்ய அகாடமி விருது எதுவும் தற்போது அறிவிக்கப்படவில்லை என்ற உண்மை தெரியவந்தது. உடனே முதல்வர் தன் பதிவை நீக்கினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் காந்தி திடலில் தமிழ்நாடு பழங்குடியின மக்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பழங்குடியினருக்கு உரிய நிவாரணம் மற்றும் உரிமைகளை வழங்க வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஞ்சம்பட்டியைச் சேர்ந்தவர் ஞான பிரகாசம். நண்பர் ஷேகர் புதுச்சேரி பாஜக மாநில அறிவுசார் பிரிவு இணை அமைப்பாளராக உள்ளார். ஷேகரிடம் ஞான பிரகாசம் ₹500,000 வாங்கிக் கொண்டு திருப்பித் தராததால் அவரது மகன் எபினேசனை கடத்தினார். மணப்பாறை போலீசார் வாலிபரை மீட்டு ஷேகரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். 70 அடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். முல்லை பெரியாற்றிலிருந்து தந்தை பெரியார், PTR மற்றும் 18 கால்வாய் ஆகிய 3 கால்வாய்களுக்கு வழக்கமாக நவம்பரில் திறக்கப்படும் தண்ணீர் இந்த ஆண்டில் தற்போது வரை திறக்கப்படவில்லை. தேனி மாவட்டத்தில் உள்ள சுமார் 60,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களின் பாசன வசதி கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை கண்டித்து டிசம்பர் 15 தேதி அன்று உத்தமபாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளதாக OPS அணி ஆதரவு தேனி மாவட்ட செயலாளர் சையது கான் தெரிவித்தார். திண்டுக்கல் ஒன்றியம் மீனாட்சி நாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி MVM அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு பின்புறம் உள்ளது. 100 மேற்பட்டோர் படிக்கின்றனர். காலை மாலை நேரங்களில் மீனாட்சி நாயக்கன்பட்டிக்கும் பள்ளிக்கும் நகர்ப்புற பேருந்தை இயக்கிடக் கோரி திண்டுக்கல் மண்டல நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள், பெற்றோர்கள் மீனாட்சி நாயக்கன்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மெக்ஜாம் புயல் காரணமாக பழவிற்காடு காட்டுப்பள்ளி சாலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் மணல் திட்டுகள் ஏற்பட்டுள்ளது. சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த உள்ளதாக விஜய் மக்கள் இயக்கம் அறிவித்துள்ளது. சென்னையின் 25 இடங்களில் வருகிற 14 தேதி நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது.
காரைக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை சிவகங்கைக்கு அனுப்புவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சூரக்குடி மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமாமங்கலம் ஏரி உடைந்ததால் 100 மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது. பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் செயல்படும் தார் கலவை ஆலையிலிருந்து நச்சுப்புகையால் ஆலை அருகே உள்ள போக்கர் காலனி மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆலையை மூட வலியுறுத்தி கடைகளை அடைத்து டாக்ஸி வாகனங்கள் இயக்காமல் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கோவைக்கு காலி சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு லாரி சென்றது. பர்லியாறு அருகே வந்தபோது லாரியின் பின்பக்க டயரில் தீப்பற்றியது. டிரைவர் தியாகராஜன் உடனடியாக லாரியை நிறுத்திவிட்டு இறங்கினார். தீ மளமளவென எரிய தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் கலெக்டர் ஆபீஸில் கண்ணில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். 70 அடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆருத்ரா கோல்டு நிறுவன முறைகேடு தொடர்பாக ஆர் கே சுரேஷை விசாரிக்க சென்னை மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆர் கே சுரேஷ் விசாரணைக்கு ஆஜராகாததால் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் துபாயில் இருந்து சென்னை திரும்பிய நடிகர் ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன் விசாரணைக்கு ஆஜரானார். தேனி கலெக்டர் ஆபீஸில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அரசுக்கு வலியுறுத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் திருவாரூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுச்சேரியில் தமிழர் களம் மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் வேலைவாய்ப்பு அலுவலக முற்றுகை போராட்டம் நடந்தது. ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் ஓய்வு பெற்ற மின்துறை பொறியாளர்களுக்கும் மீண்டும் அரசு வேலை வழங்குவதால் படித்த இளைஞர்கள் வேலைக்கு காத்திருந்து மூப்படைக்கின்றனர் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சிதம்பரம் அருகே முகையூர் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் 3 காலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று நடந்தது. கவர்னர் தமிழிசை குத்துவிளக்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்து 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில விருது சான்றிதழ்களுடன் 10,000 வழங்கினார். புதுச்சேரியில் நடந்த மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் உயர்த்தி அறிவித்த உதவித்தொகையை வழங்காதது ஏன் என மாற்றுத்திறனாளிகள் கேள்வி எழுப்பினர். நலத்திட்டங்கள் வந்து சேரவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதனால் விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அமர வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேரளத்தில் இருந்து அன்னியூர் செல்லும் சாலை கடந்த 12 சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறினர். புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதிகளில் இறைச்சிக்காக இரவு நேரங்களில் தெருநாய்களை மர்ம கும்பல் கடத்துகின்றன. சின்னமனூர் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 73 பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ரஜினி ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழ் திரைப்பட நடிகர் மைம் கோபியும் கலந்து கொண்டு தங்கத்தேரினை இழுத்தார். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் போல் நடித்து காட்டினார். முறையற்ற கட்டிடங்களால் தற்போதைய சென்னையின் நிலை போல் மதுரையின் நிலையும் மாறிவிடக் கூடாது என ஹைகோர்ட் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். மெக்ஜாங் புயல் மீட்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 10,00,000 வழங்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முதல்வர் ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து வழங்கினார். மெக்ஜாங் புயல் வெள்ளத்தின் போது திருவொற்றியூரில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகள் மழைநீருடன் கலந்து 30,000 மேற்பட்ட வீடுகளில் படர்ந்து அங்கு வசிப்போருக்கு அச்சுறுத்தலாக மாறியது. இதுகுறித்து அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது.
இந்த திராவிட மாடல் அரசு இந்து கோயில் உள்ளே வைத்து பக்தர்களை தாக்கி காயப்படுத்தி சனாதன ஒழிப்பை அரங்கேற்ற முயற்சிக்கிறது என பாரதிய ஜனதா கட்சி மாநில பேச்சாளர் ஸ்ரீகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதிகளில் குடியிருப்புகள், கடைகள் மற்றும் கோயிலுக்குள் புகுந்து நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்களை கரடி ஒன்று ருசித்தது. 2 மாதங்களாக வனத்துறையினர் 6 இடங்களில் கூண்டுகள் வைத்து கண்காணித்து வந்தனர். அத்திமாநகர் என்ற இடத்தில் வைத்த கூண்டில் இரவு சிக்கியது. மக்களும் வனத்துறையினரும் நிம்மதியடைந்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டிய மதுரை காளியம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலி மற்றும் தாலி ஆகியவை திருடு போனது. சிசிடிவி காட்சிகளை வைத்து தொட்டியம் போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ஆண்டகலூர் கேட் திருவள்ளூர் கலைக்கல்லூரி அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் பற்றி போலீசார் விசாரித்தனர். காரில் ஒசூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 50 கிலோ கஞ்சா இருந்தது. காரில் இருந்த சதீஷ், தினேஷ், கார்த்தி, முருகேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சுகுமாரை தேடுகின்றனர். கஞ்சா, கார் மற்றும் பைக் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் செல்லியம்பாளையம் பகுதியில் குடிநீர் பாட்டில் சாராய விற்பனை நடந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சாராயம் விற்ற 29 வயதான சதீஷ் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 30 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியைச் சேர்ந்தவர் ஜான் பிலிப்ஸ், வயது 57. இவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 29 பவுன் நகைகள், ₹4 லட்சம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதேபோல் அருகில் உள்ள அம்மன் நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சம்மனசுமேரி வீட்டில் 36 பவுன் நகைகள் திருட்டு போனது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான பேரிச்சம்பழம் மற்றும் உலர் பழவகை கடை உள்ளது. இந்த கடையில் இன்று மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் கம்ப்யூட்டர், ஏசி உள்ளிட்ட சாதனங்கள் மற்றும் ₹2 லட்சம் உள்பட ₹20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி புத்தூர் வள்ளுவன் நகரை சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. சமீபத்தில்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் இவரிடம் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் சனிக்கிழமை விசாரணை நடத்தினர். பிரபாகரன் தனது அலுவலகத்தில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அங்கு 2 பைக்குகளில் வந்த 4 மர்ம நபர்கள் பிரபாகரனை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். போலீசார் விசாரிக்கின்றனர். ரயில்வேயில் அப்ரண்டிஸாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் டெல்லியில் பாஜக தலைமையகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர். மோடி ஆட்சியில் எந்த அமைச்சரும் ஒரு ஊழல் வழக்கில் கூட சிக்கவில்லை. ஊழலுக்கு எதிராக பிரதமர் மோடி செயல்படுகிறார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். காங்கிரசுடன் தொடர்புடைய ஊழல்வாதிகளால் மீண்டும் ஊழல் சம்பவங்கள் தலைதூக்குகிறது. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதுதான் மோடியின் உத்தரவாதம் என்றும் கூறினார். மத்திய பிரதேசத்தின் அடுத்த முதல்வராக மோகன் யாதவை தேர்வு செய்ததற்காக காங்கிரஸ் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. உஜ்ஜயினியில் அவர் மீது பெரியளவிலான கையாடல்கள் உட்பட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. துஷ்பிரயோகம், அச்சுறுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவரை முதல்வராக்குவதுதான் மோடியின் வாக்குறுதியா எனவும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோகன் யாதவ் நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் துணை முதல்வர்கள் ராஜேந்திர சுக்லா மற்றும் ஜெகதீஷ் தேவ்தா ஆகியோரும் பதவியேற்க உள்ளனர். 2023 கூகுளில் இந்திய அளவில் அதிகம் தேடப்பட்ட நிகழ்வுகளில் சந்திரயான் 3 பற்றிய தகவல்கள் முதலிடம் பிடித்தது. 2ம் இடத்தில் கர்நாடக சட்டசபை தேர்தல் முடிவுகள் உள்ளது. உலகளவில் கூகுளில் தேடிய தகவல்களில் காசா போர் நிகழ்வுகள் முதலிடத்தை பிடித்தது. 2ம் இடத்தில் டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பல் சம்பவமும், 3ம் இடத்தில் துருக்கி நிலநடுக்கமும் இடம்பெற்றுள்ளது. கர்நாடக கவர்னர் மாளிகையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று இரவு 11:30 அளவில் போனில் மர்ம நபர் மிரட்டல் விடுத்தார். உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அபாயம் விளைவிக்கும் விதமாக எந்தவிதமான பொருளும் கைப்பற்றப்படவில்லை. இதையடுத்து தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சில்லறை விலை பணவீக்க விகிதம் நிலையாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கடந்த 2022 ஏப்ரல் அக்டோபர் காலகட்டத்தில் சராசரியாக 7.10% இருந்த சில்லறை விலை பணவீக்க விகிதம் இப்போது 5.40% குறைந்துள்ளது. அரசின் தீவிர முன்முயற்சிகள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் திறமையான நடவடிக்கையால் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது என்றும் கூறியுள்ளார்.
தெலங்கானாவில் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருந்தபோது அம்மாநில டிஜிபி அஞ்சனி குமார் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அவரை தேர்தல் கமிஷன் சஸ்பெண்ட் செய்தது. இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. தன்னை அடிக்க முதல்வர் ஆட்களை அனுப்பியதாக கேரள கவர்னர் ஆரிஃப் முகமது கான் குற்றம் சாட்டினார். திருவனந்தபுரத்தில் தன்னை நோக்கி வந்த நபர்கள் தனது காரை இரண்டு புறமும் தாக்கினர். குண்டர்களை முதல்வர் வழிநடத்தும்போது காவல்துறையினரால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கவர்னர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துவா மாகாணம் ட்ரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உள்ள ராணுவ தளத்தில் இன்று தற்கொலை படை தாக்குதல் நடந்தது. இதில் 23 பேர் இறந்தனர். பலர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது என கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 7:35 மணி அளவில் 120 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 அலகுகளாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் கூறியுள்ளது. உலகம் முழுவதும் இருக்கும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக காசாவுக்கு விரைந்து வந்து சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என ஹமாஸ் சுகாதாரத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அஷ்ரப் அல்கத்ரா கூறினார். நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற காசாவில் இருந்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 2 மாதங்களாக தொடர்கிறது. இன்னும் நீடித்தாலும் அதற்கேற்ப தயாராகி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காசாவின் மக்கள் தொகையில் 90% இடப்பெயர்வுக்கு ஆளாகியிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. இத்தாலி நாட்டின் பென்சா போர்லி பகுதிகளுக்கு இடையே இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 17 பேர் படுகாயம் அடைந்தனர். முதல்கட்ட விசாரணையில் சிக்னல் கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பூட்டானின் ஜாகர்லாங் பள்ளத்தாக்கு பகுதியில் சீனா அசுர வேகத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சில் சீனா விதிக்கும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் பூட்டான் உள்ளதாக வெளியுறவுத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆசாத் ஷஃபிக் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவித்துள்ளார். கிரிக்கெட் மீதான ஈடுபாடு குறைந்துவிட்டது. மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் உடற்தகுதியும் இல்லை என கருதுகிறேன். அதனால்தான் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் ஓய்வை அறிவித்துள்ளேன் என கூறியுள்ளார். துபாயில் நடந்து வரும் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான 10th ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தனது 3rd ஆட்டத்தில் இன்று நேபாள அணியை எதிர்கொண்டது. முதலில் களமிறங்கிய நேபாள அணி 22.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 52 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. 53 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வெறும் 7.1 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 57 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக நான் ஜிதேஷ் சர்மாவை தேர்ந்தெடுப்பேன். T20 கிரிக்கெட்டில் அவருடைய வளர்ச்சி நன்றாக இருக்கிறது என முன்னாள் வீரர் இர்பான் பதான் கூறியுள்ளார். வேகம் மற்றும் சுழல் ஆகிய இரண்டு வகையான பவுலர்களுக்கு எதிராகவும் ஜிதேஷ் சர்மாவின் ஸ்ட்ரைக் ரேட் கவரும் வகையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான பயிற்சி ஆட்டத்தில் ஒரு இன்னிங்ஸில் கூட 10 விக்கெட்டுகளை எடுக்க முடியாத அளவுக்கு கான்பரா பீச் மிகவும் மெதுவாக இருந்ததாக பாகிஸ்தான் அணியின் இயக்குநர் முகமது ஹபீஸ் தனது அதிருப்தி தெரிவித்தார். துணிவு படத்தை அடுத்து கமலின் 233rd படத்தை வினோத் இயக்குவதாக தகவல் வந்தது. ஆனால் கமல் பிற படங்களில் பிஸியாக இருப்பதால் இந்த படம் தள்ளி போவதாக கூறப்படுகிறது. அதற்குள் வேறு ஒரு நடிகரை வைத்து படம் இயக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளாராம் வினோத். அந்த வகையில் கார்த்தியின் தீரன் அதிகாரம் 2 அல்லது மீண்டும் அஜித் வைத்து ஒரு படத்தை இயக்கப்போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலையாள நடிகையான பார்வதி தமிழில் பூ மரியான் போன்ற படங்களில் நடித்தார். தேர்ந்தெடுத்த படங்களில் நடித்து வரும் இவர் இப்போது ஹிந்தியில் கடக் சிங் என்ற படத்தில் நடித்துள்ளார். பங்கஜ் திரிபாதி இயக்க OTT இந்த படம் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே டேக் ஆஃப் என்ற படத்தில் செவிலியராக நடித்துள்ளேன். இதில் வட மாநிலத்தில் வேலை செய்யும் கேரள செவிலியர் என்பதால் அந்த மொழியை கற்று நடித்தேன். பங்கஜ் திரிபாதியிடம் நிறைய கற்றுக்கொண்டேன். இவரிடம் கற்ற அனுபவத்தை வைத்து நிச்சயமாக ஒரு படத்தை இயக்க முடியும் என்கிறார் பார்வதி. மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் பவித்ரா மாரிமுத்து. டாக்டரான இவர் முதலும் நீ முடிவும் நீ, டைரி, பிசா 3 ஆகிய படங்களில் நடித்தார். இப்போது பெயரிடப்படாத படத்தில் விக்ராந்த் ஜோடியாக நடிக்கிறார். இவர்களுடன் யோகி பாபு, இனிகோ பிரபாகர் நடிக்கின்றனர். ரமேஷ் சுப்பிரமணியம் இயக்குகிறார். சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக உருவாகிறது. மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் அஜித். அவருடன் சஞ்சய் தத், த்ரிஷா, பிரியா பவானி சங்கர், ரெஜினா உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர்.
படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடந்து வருகிறது. இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கும் அஜித் தீவிர உடற்பயிற்சி, டயட் போன்றவற்றால் 15 கிலோ எடையை குறைத்துள்ளார். 2023 ஆண்டின் கடைசி மாதத்தில் உள்ளோம். இந்த ஆண்டில் பிரபலமாக தேடப்பட்ட விஷயங்களை கூகுள் பட்டியலிட்டுள்ளது. 2023 அதிகம் தேடப்பட்ட இந்திய படங்களின் பட்டியலில் ஷாருக் கானின் ஜவான் படம் முதலிடத்தில் உள்ளது. கதார் 2, ஓபன் ஹெய்மர், ஆதி புருஷ், பதான், தி கேரளா ஸ்டோரி, ஜெயிலர், லியோ, டைகர் 3, வாரிசு ஆகிய படங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. டாப் 10 இந்திய படங்களில் 3 தமிழ் படங்கள் இடம் பிடித்துள்ளன.